ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9 கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23 சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4 சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26 மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் 12 இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். 12 இடம்னாலே நீங்கள் இந்த மாதம் எதிர்பாராத ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அல்லது எதிர்பாராத ஒரு செலவினங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரிச்சிட்ருக்காங்க. சுக்கரன் செவ்வாய் புதன் இது ஓரளவுக்கு நற்பலங்களை உங்களுக்கு கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களை அறியாத ஒரு பயம் பீதி நீங்கி உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். உங்களை கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு தைரியமாக வரும். அது மட்டுமல்ல இந்த மாதம் ஃபைனான்ஸில் பெரிய க்ரைசிஸ் உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் அதற்கு தகுந்த செலவினங்கள் அல்லது இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அப்பா இருந்தாருன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் இந்த மாதம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக கையில் பணம் பொருள் எதுவும் தங்காமல் இருந்தது ஓரளவுக்கு இந்த மாதம் வரும். ஃபைனான்ஷியலாக நல்ல ஒரு ரொட்டேஷன் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் இருக்கும். அதோட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வரும். குறிப்பாக இந்த மாதம் ஏதாவது சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் உங்களுக்கு உண்டு. அதோடு நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இது மாதிரி துறைகளில் இருக்கீங்க, மீடியா இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத ஒரு ட்ராவல் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அந்த ட்ராவல் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாம் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் அம்மா அப்பா ரெண்டு பேருடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கேது 4 இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த விலை விளைவிக்கு தகுந்த லாபம் எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு லேண்டு வாங்குறதுக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயங்கள் முதலே சொல்லியாச்சு, காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கரியர் வேலை வருமானம் சம்பாத்தியம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் உண்டு. வேலையில் நல்ல ஒரு எதிர்காலம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக வேலையில் உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வேலையில் உங்களுக்கு ரெகக்னைஸ் கண்டிப்பாக உண்டு.
நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு வேலையில் நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்கள் சுப்பீரியரும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்ருப்பாங்க. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இருக்குது. நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பர்பஸ் கண்டிப்பாக சால்வேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் எதுவும் இந்த மாதம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதோட உடல் ஆரோக்கியத்தில் முதலே சொன்னது மாதிரி ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. அடி வயிற்றில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள், சளி தொல்லைகள் வராமல் பார்த்துங்க. கார்டியாக் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. அது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதோட காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, கிட்டு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஷேர்ஸில் கமிஷன், இது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு பரவாயில்லை. ரேஸ், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில், எனி ஸ்பெகுலேஷனில் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு நார்மலாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிலிருந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிட்டு சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்லாயிருக்கு. பட்டு சொந்த தொழில் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய உடல் உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் கூட அதில் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருந்துகிட்டு இருக்குது. வெளிநாட்டு பாஸ்போர்ட் அது விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும். அதோட உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் கெடுபலன்களாகவும் இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக புது நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அதோட மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுலையாவது நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இது இருக்கிறதுனால எதையாவது ஒன்றை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு இந்த உடல் ஆரோக்கிய பாதிப்பிலிருந்து இந்த மாதம் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட எதையோ ஒன்றை இழந்த மாதிரி நீங்கள் இந்த மாதம் இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இந்த மாதம் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாகவே உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். உங்களுக்கு எப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புவார். அல்லது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். அதனால் எதையுமே தைரியமாக செய்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதம் இறை அருளால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். பகவான் புத்தருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். குறிப்பாக நோயிலிருந்து ரெக்கவரி ஆகுவதற்காக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்தருடைய வழிபாடு அல்லது நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.